அன்பர்களே, இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா வரிசைகள் வாய்ப்பாடு வரிசைகள் தான். இக் பிளஸ் ஈஸ் ஈக்குவல் டு கீ அந்த வரிசை, அடுத்தது இக் பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு கூ வரிசை, இக் பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு கூ வரிசை. சென்ற வகுப்புல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா க வரிசை, கா வரிசை, கீ வரிசை பார்த்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி இந்த மூன்று வரிசையும் பார்க்க போகிறோம். இக்கு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு கீ, இங்கு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு நீ. அப்போ இதே மாதிரி மேம் எப்படி ஒவ்வொன்றையும் சொல்லி சொல்லி ரீட் பண்ணுறேன் பாருங்கள். இட்டு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு டீ, இப்பு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு பி, இவ்வு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு வி, இன்னு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல் டு நீ. அப்போ இந்த வாய்ப்பாடை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லும்போது எழுதும் பொழுதே என்ன பண்ணணும், எழுத்துக்களை சொல்லி இக்கு ப்ளஸ் ஈஸ் ஈக்குவல்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணணும், ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லிகிட்டே இருங்க. சொல்லும்போது அந்த எழுத்துக்கள் நமக்கு மெமரி ஆகிடும், அந்த வாய்ப்பாடை நமக்கு மெமரி ஆகிடும். அடுத்தது பாருங்கள், இக்கு ப்ளஸ் ஊஸ் ஈக்குவல் டு கு, இப்போ குறியில் வரிசை வாய்ப்பாடு. இங்கு ப்ளஸ் ஊஸ் ஈக்குவல் டு ஊ, இச்சு ப்ளஸ் ஊஸ் ஈக்குவல் டு சு, இன்னு ப்ளஸ் ஊஸ் ஈக்குவல் டு நூ, இம்மு ப்ளஸ் ஊஸ் ஈக்குவல் டு மூ, இல்லு ப்ளஸ் ஊஸ் ஈக்குவல் டு லு. இப்போ இதே மாதிரி என்ன செய்யணும் மேம், எப்படி சொல்லணும் அதே மாதிரியே வரிசையா சொல்லி 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 எழுதுங்க. ஓகே, அப்ப கூ வரிசை ஞாபகம் ஆயிடும். அடுத்தது இக்கு பிளஸ் ஊஸ் ஈக்குவல் டு கூ, மூ, சு, நியூ. இது நீண்ட ஓசையுடைய சொற்கள். அப்போ என்ன பண்ணணும், எழுத்துக்களை எழுது நீண்ட சொல்லணும். ஓகேவா, டூ அப்படின்னு சொல்லக்கூடாது. டூ அப்படின்னு சொன்னால் அது குறில், டூ அப்படின்னா நெடில். அப்போ அயனடி படிக்கும் பொழுதும் எழுதும் பொழுதுமே கொஞ்சம் கவனமாக சொல்லி வாய் விட்டு சொல்லி எழுதுங்க. சொல்லி எழுதும்போது நமக்கு வாய்ப்பாடு மெமரி ஆகிடும். அது சம்மந்தமான சொற்களை மேம் எழுதியிருக்கேன், நீங்களும் வாய்ப்பாடை ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே மேம் எழுதியிருக்க மாதிரியே சொற்களை எழுதுங்க. கீதி, சீப்பு, தீச்சட்டி, நீச்சல், தண்ணீர், பீர்க்கங்காய், மீன், வீரன், பன்னீர், பொருள் இட்டு, ரீட்டா, லீலாவதி, தளிர். அடுத்தது கூ வரிசை பாருங்கள், குரங்கு, சுண்டல், வண்டு, பந்து, நொங்கு, புற்று, முயல், கதவு, கழுகு, நூறு, கண்ணுக்கு, திருவள்ளுவர், மருந்து, மின்னும், வாய்வு. இப்போ அடுத்தது கூ வரிசையில் பாருங்களேன், கூண்டு, சூரியன், தூண், நூறு, தகடூர், பூக்கள், மூட்டை, வடுவூர், எண்ணூர், யூரியா, கரூர், பலூன், பாலூர், திருவள்ளூர், குன்றூர், முன்னூறு. ஓகே மாணவர்களே, இப்போ இதனுடைய எழுத்துக்களை வச்சு தான் சொற்கள் உருவாக்கியிருக்கேன், கூட தொடங்குறது, சூழ தொடங்குறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தமிழ் நோட்டில் காப்பி பண்ணும் பொழுது கொஞ்சம் கவனமாக காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணுறதோடு இல்லாமல் எழுத்துக்களை சொல்லி சொல்லி சொற்களை ரீடிங் ப்ராக்டிஸ்க்கு கொண்டாந்துருங்க மாணவர்களே. ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, கீவரிசை சொற்களை மட்டும் நன்றாக தரவாக படிச்சுட்டு நீங்கள் ஹோம்ஒர்க் எழுதி பாருங்கள். சொற்களை சொல்லி சொல்லி நீங்களாகவே எழுதுங்க. நீச்சல் அப்போ ஸ்பெல் பண்ணி எழுதும்போது அந்த சொற்கள் வந்துடும், மெமரி ஆகிடும், மிஸ்டேக் வர வாய்ப்பு இல்லை. ஓகே, நன்றி மாணவர்களே.